Welcome back to webinar product development and innovation system using embedded system. போன வீடியோல நாம கண்ட்ரோலர் எப்படி செலக்ட் பண்றது, சென்சார்ஸ்னா என்ன, அதோட ஆபரேஷன் என்ன அப்படிங்கறத பிரீஃபா பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் ஏன் கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணணும், அந்த கண்ட்ரோலர் எப்படி செலக்ட் பண்றது, சென்சார்ஸ் எந்த சென்சார் செலக்ட் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் நான் உருவாக்குறேன் அப்படின்னா அந்த பேசிக்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கண்ட்ரோல்லையோ ஒரு சென்சாரையோ நான் செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு பேசிக் க்வெஸ்சன், ஹவு அண்டு ஒய், ஹவு டு செலக்ட் அ கண்ட்ரோலர் ஆர் சென்சார்ஸ் அண்ட் ஒய் ஐ நீட் டு செலக்ட் தட் டைப் ஆஃப் கண்ட்ரோலர் அண்டு சென்சார்ஸ். ஓகேவா, எதுக்காக அந்த கண்ட்ரோல் நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, மார்க்கெட்டில் நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. ஓகேவா, இருக்கிற எல்லா கண்ட்ரோலரும் என்னோட ப்ராடக்ட் அப்ளிகேஷனுக்கு ஓகே ஆகக்கூடிய கண்ட்ரோலராக தான் இருக்கும். ஓகேவா, ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். என்ன ப்ராடக்ட்டு, எல்லோரும் சினிமா பார்த்துருப்பீங்க. ஓகே, சில பேங்க்லலாம் வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அலாரம் அடிக்கிற மாதிரி, போலீஸ்க்கு உடனே மெசேஜ் போகிற மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம அதையே வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராடக்டாக நம்ம எடுத்துக்குவோம். ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது, ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, ஒரு அலாரம் டிவைஸ் அண்டு ஜிஎஸ்எம் மோடம் இருக்குது, அதன் மூலிமா மெசேஜ் அனுப்புகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கண்ட்ரோலர், எந்த கண்ட்ரோலரை நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மார்க்கெட்டில் இருக்க எல்லா கண்ட்ரோலரும் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை செய்ய முடியும் நம்மளால. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த கண்ட்ரோலோட காஸ்ட், ஏன் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த காஸ்ட் இருக்கா. ஓகேவா, ரெண்டாவது கம்பேட்டபிலிட்டி. கம்பேட்டபிலிட்டி மீன்ஸ் அந்த கண்ட்ரோலர் என்னால் ஈஸியாக அசஸ் பண்ண முடியுமா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக அது வந்து இருக்குமா. ஓகேவா, அதே நேரத்தில் அந்த கண்ட்ரோலோட சைஸு காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக இருக்குமா, கை கடக்கமாக இருக்குமா, வோல்டேஜ் விஸ்டாண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுமா, இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் விஸ்டாண்டபிலிட்டி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் அவைலபிலிட்டி, அந்த கண்ட்ரோலர் மார்க்கெட்டில் ஈஸியிலே அவைலபிளாக. ஏன் மார்க்கெட் அவைலபிலிட்டி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 500 கொடுத்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வாங்குறீங்க, அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அலாரம் அடிக்கணும், வாட்டர் போர் பண்ணி அந்த இடத்துல ஃபயரை வந்து எக்ஸ்டிங்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்டை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட் பேங்க்கில் அந்த ப்ராடக்டை நீங்கள் போய் டெமோ காட்டுறீங்க, ஓகே ஆகிடுச்சு. அவங்க வந்து அவங்களோட பேங்க்கு சிஸ்டர் பேங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 500 பீஸ் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ தஞ்சாவூரில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஆர்டர் லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. ஒரு 3-4 கழித்து இதை பார்த்த வேறு ஒரு கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஹோட்டலுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுது, நாங்கள் வந்து 5000 பீஸ் அவங்களுக்கு வந்து ஆர்டர் தரோம், நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த ஆர்டரை எடுத்துகிறோம். அந்த நேரம் பார்த்து அந்த கண்ட்ரோலர் அவைலபிள் இல்லை மார்க்கெட்டில். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறது, வேறு ஒரு கண்ட்ரோல் நம்ம சூஸ் பண்ண போனோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு அந்த கண்ட்ரோலோட காஸ்ட் அதிகமாக இருந்தால் அது அவருக்கான இதில் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம சேல் பண்ண முடியும் இல்லையா. அதாவது 50 ஒரு கண்ட்ரோலர் வாங்கியிருக்கேன்னா நான் ரீசனபிளாக செலவெல்லாம் போக ஒரு அமௌண்ட் போடலாம். எனக்கு கண்ட்ரோலரே 5000 நான் வாங்க மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கஸ்டமருக்கு நான் போடுற பில்லு ஜாஸ்தியாகும். அப்போ அந்த கஸ்டமர் என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குவாரா, இன்னொரு வெண்டார்கிட்ட போய் வாங்குவாரா. ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேவா, அது ஈஸி டு ப்ரோக்ராமபிள் பை எ டெவலப்பர். ஸோ எல்லா கண்ட்ரோலருமே ஈஸியாக வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ அந்த கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு அந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும். அந்த பர்டிகுலர் கண்ட்ரோலருக்கு அவரால் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஓகேவா, அதே நேரத்தில் அவரோட சைட்லேயும் அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டு நம்ம இது பண்ணணும். மார்க்கெட்டில் 50 ஒரு கண்ட்ரோலர் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கஷ்டமாக ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய, அதாவது ப்ரோக்ராமிங்கே ரொம்ப சாதாரணமாக டம்பே ஆகாது சில கண்ட்ரோலர்ஸில், அந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸாக வாங்க முடியாது. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம எப்போதுமே கன்சிடர் பண்ணணும். அடுத்தது சென்சார்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ், இப்போ டெம்பரேச்சர் சென்சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் மொத்தம் முதல்ல 2 சென்சார் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒன்று தெர்மிஸ்டர் சொன்னேன், இதுவும் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் தான், LM35, இதுவும் டெம்பரேச்சர் சென்சார் தான். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 12 விற்கிது, இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா 150 விற்கிது. ஓகேவா, ரெண்டுமே ஒரே விலையை தான் செய்ய போகுது. நான் கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு இந்த 2 சென்சாரில் எந்த சென்சார் நான் யூஸ் பண்ணலாம், 12 சென்சாரே எனக்கு போதும், கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னா, நான் இந்த 150 சென்சார் நான் தொட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா,
அதில் எனக்கு ஒரு 30 ரூபாலேருந்து 50 ரூபா மிச்சமாகும். 30 ரூபா 50 ரூபா என்ன பெரிய விஷயமா, அதை போய் மிச்சப்படுத்தி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு பொருளுக்கு நீங்கள் 30 ரூபா இல்லைனா 50 ரூபா மிச்சப்படுத்துங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் 500,000 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் உருவாக்குறீங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ மிச்சம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டாவது, அந்த பொருள் உங்களோட டோட்டல் சர்க்கியூட் போர்டு டிசைன் பண்ணியிருப்பீங்களே, ஓகேவா, எலக்ட்ரானிக் போர்ட்ஸ், அந்த போர்டுக்குள்ளே இது காம்பேக்டாக உட்காருமா, ஃபிக்ஸ் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணணும், ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒன்று காஸ்ட் வைஸ், இன்னொன்று அப்ளிகபிளாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது, ஓகே, இன்னொன்று காம்பேக்டாக இருக்கா. இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும், ஓகே. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் சென்சார் செலக்ட் பண்ணிடுறேன் ஓகே, இல்லை கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிடுறேன் ஓகே, அது அந்த இடத்தோட அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் விஸ்டாண்டபிளாக இருக்கா, ஓகேவா. நான் வீட்டில் வைக்கிறேன்னா ஓகே ரைட், எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதே ஒரு இண்டஸ்ட்ரியில் வைக்கிறேன், ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கெமிக்கல் ஃப்ளேம்ஸ்னால அது ரெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கா. ஒரு பாய்லர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வைக்கிறேன் அப்படின்னா அங்கே ஹீட் அதிகமாக இருக்கும். இல்லை நான் அந்த பிஸ்கட் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரிட்டானியா பாலஜி இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகும். உள்ளே இருக்கிறவன் அதாவது நொந்து போகிற அளவுக்கு ஹீட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு பயங்கரமாக ஹீட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நான் வந்து இந்த கண்ட்ரோலரே சென்சாரே வைக்கிறேன் அப்படின்னா அந்த அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர்னால என்னோடய டிவைஸ் வந்து பாதிச்சிடக்கூடாது. அப்படி பாதித்து தப்பு தப்பாக வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆர்டருமே மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். விஸ்டாண்ட் டெம்பரேச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் அதோட லைஃப் டைம், சைனா பொருள் மாதிரி வாங்கிட்டு ஒரு வருஷத்தில் அந்த பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எந்த கஸ்டமரும் கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஏன்னா 10,000-20,000 செலவு பண்ணி வாங்குறவன் வாரண்ட்டியே நம்ம ஒரு வருஷம் கொடுத்தாகணும், ஓகே, வாரண்ட்டி ஆர் கவாரண்ட்டி ஒரு வருஷம் கொடுத்தாகணும். அப்போ குறைஞ்சபட்சம் 5-6 வருஷம் இருந்தால் தான் நம்ம மேலே கஸ்டமர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அதை நம்ம எப்போதுமே மறக்கக்கூடாது, ஓகேங்களா. அடுத்தது, இந்த சென்சார்ஸெல்லாம் எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலோட யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டோ ப்ராடக்டோ யூஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ டெமோ வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சென்சார் வித் கண்ட்ரோலர், இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்சார் 2 கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணி 10 டிஃப்ரெண்ட் மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா தியரியாக சொன்னால் நிறைய கதைகள் சொல்லிட்டு போகலாம், பட் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதோட ஐடியா வந்து புரியும், ஓகேவா. ஸோ அதனால் சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட்ஸாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து டச் சென்சார் யூஸ் பண்ணி லைட்டோட இலுமினேஷனை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது. இதில் அடினோ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்னேன் LM35 டெம்பரேச்சர் சென்சார். ஸோ ஐஸ் கட்டி வச்சு டெம்பரேச்சர் எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத நம்ம எல்சிடியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹீட் வச்சு எவ்வளோ டெம்பரேச்சர் வேரி ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் எல்சிடியில் பார்க்கலாம். LDR லைட் டிபெண்டர் நடுவில் ஜிக்ஜாக்காக இருக்கு இல்லையா, அதுதான் கேட்மியம் லேயர். லைட்டோட இலுமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கையை மறைக்கும் போது லைட் வெளிச்சம் குறையும், அப்போ உடனடியாக அந்த பல்ப் வந்து ஆன் ஆகும். கையை எடுத்துட்டிங்கன்னா லைட் வெளிச்சம் அதிகமாகிடும், உடனே பல்ப் வந்து ஆஃப் ஆகிடும். சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி சோலார் பேனல் தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணி பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார், மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவும், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அக்ரிகல்ச்சர் லேண்டுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாய்ஸ்சர் சென்சார், அதோட அவுட்புட் எவ்வளோ வருதுங்கிறத கம்ப்யூட்டரில் நம்ம சீரியல் போர்ட்டில் பார்க்கலாம். சீரியல் கம்யூனிகேஷன் இங்கே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டரோட அவுட்புட்டை அடினோ கண்ட்ரோலோட அவுட்புட்டை கம்ப்யூட்டரில் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
லைவாக டேட்டா வியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ தண்ணி அதிகமாகும் போது ஈரம் அதிகமாகிடும், ஸோ வேல்யூஸும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 800 காட்டிட்டு இருந்து 200 காட்டும். அடுத்த ரெயின் ஆர் வாட்டர் சென்சார். ஸோ ரெயின் இருந்துச்சுன்னா அலாரம் அடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணி. தண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஆக்சலரோமீட்டர். மொபைலில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்டிக்கோட மூவ்மெண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீல் சேர் ரோபோட்டுக்கு இதை யூஸ் பண்ணி. ஏதாவது இப்போ நம்ம வீட்டை பிடிக்கிட்டு போயிட்டோம்னா, ஏதாவது டோர் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா, யாராவது டோரை ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே சென்சர் ஆக்டிவேட் ஆகிடும். அதை யூஸ் பண்ணி லைன் ஃபாலோவர் ரோபோட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த கோட்டுக்குள்ளேயே தான் வண்டி போகணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ப்ராஜெக்டாக டிசைன் பண்ண முடியும். ஆட்டோனமஸ் வெஹிக்கிள். ஸோ ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம்னா, அந்த டிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்துச்சுன்னா அது மூலிமா டிடெக்ட் பண்ணிவிட்டு அலாரம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக எவ்வளோ சென்டிமீட்டருங்கிறது கொடுக்குது பாருங்க. இதை பிளைண்ட் பீப்புளுக்கான வாக்கிங் ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அலாரம் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் ப்ராஜெக்ட் பிஆர் யூஸ் பண்ணி ஒரு ரூமை பிடிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, எனர்ஜி சேவிங்காக யாராவது ஒருத்தர் குறுக்க உள்ளே வந்தாங்கன்னா மட்டும் லைட் ஆன் பண்ணுற மாதிரி, அந்த ரூமுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி. இதில் மறந்துட்டு நம்ம வீட்டை பவர் ஆஃப் பண்ணாமல் போயிடுவோம் இல்லையா, லைட் ஃபன்லாம் வேஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கோம்ல, ஸோ அது தடுக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு 10 சென்சர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் ஆக்சலரோமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு ரோபோட்டிக் மூவ்மெண்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம், அப்போ ஒரு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சிங்கிற வயர்லெஸ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணி அந்த ரோபோட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். தேங்க்யூ.